சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் ஆதரவற்ற முதியோர்கள் அனைத்து வசதிகளுடன் வாழ்வதற்காக நவீன முறையில் முதியோர் இல்லம் கட்டப்பட்டுள்ளது. நீச்சல் குளம், மினி தியேட்டர், தங்குவதற்கு விசாலமான அறைகள் என பிரமிப்பை ஏற்படுத்தும் இந்த கட்டடம் நட்சத்திர ஹோட்டல் அல்ல. ஆதரவில்லாமல் இறுதி காலத்தில் முதியோர்கள் இளைப்பாற கட்டப்பட்ட நவீன முதியோர் இல்லம். தனியார் அறக்கட்டளை சார்பில் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வேலக்கவுண்டனூர் கிராமத்தில் கட்டப்பட்டிருக்கும் இந்த இலவச முதியோர் இல்லத்தில் 240 பேர் வரை தங்க வசதி செய்யப்பட்டுள்ளது. சோலாரில் இயங்கும் மின் ஹீட்டர்கள், குளிர்சாதன வசதி, விசாலமான அறைகள், பொழுதுபோக்கு, மினி தியேட்டர்கள் என பல வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வரும் 29 தேதி திறப்பு விழா காணவுள்ள இந்த முதியோர் இல்லத்தை முதியோர்கள் நலமாக வாழ கட்டியதாக அறக்கட்டளை தலைவர் ராதா ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். வயசான முதியவர்களுக்கு வந்து பல சிரமங்களை நாங்க பார்த்தோம். அந்த மைண்ட் தாட்ல தான் இந்த முதியவர்களுக்கு கட்டணும். அவங்க கடைசி காலத்துல வந்து மனநிறைவா அந்த இடத்த அமைச்சு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த முதியோர் இல்லத்துல நாங்க அமைச்சிருக்கிறோம். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிடும் வகையில் பிரம்மாண்ட டைனிங் அறை, நவீன சமையல் கூடம், தரைத்தளத்தில் இருந்து இரண்டாவது தளம் வரை செல்ல லிப்ட் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர முதியவர்களின் உடல் நலன் காக்க கோசாலையில் பசு வளர்த்து அதன் பாலை பருகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.